வணக்கம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை டிஎன்பிஎஸ்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க நமக்கு டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூ போஸ்ட்டு ஃபேஸ் ஒன் கவுன்சிலிங் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஃபேஸ் ஒன்றுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் நடந்துச்சு இன்டர்வியூ ப்ராசஸ்லேருந்து செலக்ட் ஆனவங்களை அடுத்தது அவங்கள வச்சு கவுன்சிலிங் நடத்துனாங்க மொத்தமாக இருக்கிற நமக்கு இருக்கிற நூற்றி அறுபத்தி ஒரு போஸ்ட்டில் அந்த கவுன்சிலிங்கில் நூற்றி பதினாலு பேர் போஸ்டிங்ஸ் எல்லாமே எடுத்துட்டாங்க மீதி இருக்கிற நாற்பத்தி ஏழு பேர் வேறு வேறு காரணங்களால் பல்வேறு காரணங்களால் அவங்க வந்து போஸ்டிங் எடுக்கல நிறைய பேர் நான் வில்டிங் கொடுத்துருந்தாங்க நிறைய பேருக்கு வந்து அந்த வாய்ப்பே கிடைக்காம நமக்கு திரும்ப ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இன்டர்வியூ போஸ்டில் போகிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ வேரியஸ் டைப் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஃபேஸ் டூ இன்டர்வியூவுக்கு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கிறீங்க எதுக்காக அந்த பேலன்ஸ் இருக்கிற நாற்பத்தி ஏழு போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணுறதுக்காக யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கிறீங்க யாருக்கெல்லாம் இன்டர்வியூ நடக்க போகுது அவங்க எங்கேருந்து எடுத்துருக்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஸோ நாற்பத்தி ஏழு போஸ்ட் மொத்தம் நமக்கு இருக்குது இந்த நாற்பத்தி ஏழு போஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு மொத்தம் நூற்றி ரெண்டு பேரை வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்டர்வியூ வந்து நூற்றி ரெண்டு பேருக்கு நடத்த போகிறாங்க இந்த நூற்றி ரெண்டு பேரும் லிஸ்ட் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஃப்ரம் the லிஸ்ட் 1 ஒன் result ரிசல்ட் வரப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டு பார்த்தோம் லிஸ்ட்டு ஒன் லிஸ்ட்டு டூனு அந்த லிஸ்ட்டு ஒன் டிகிரி போஸ்ட் அப்படிங்கிறது எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த போஸ்டிங் எடுக்கலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டு இருந்து நமக்கு நூற்றி பன்னெண்டு பேரை நூற்றி ரெண்டு பேரை வந்து நமக்கு எடுத்திருக்காங்க ஸோ மெயினாக அதை எதை வச்சு எடுத்திருப்பாங்க அப்படின்னா மார்க்கு அப்புறம் இன்டர்னலா இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் அண்ட் ஏதாவது ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த போஸ்ட்டை ஃபில்அப் பண்ணுறதுக்கு அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ் அதை வச்சு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்திருப்பாங்க கிளியர் நிறைய பேருக்கு வந்து இது நான் டைப்பிங் முடிச்சிருந்தால் தான் இப்போ நான் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்துருப்பேன் இந்த இன்டர்வியூ லிஸ்ட்டில் நான் டைப்பிங் முடிக்காதனால என்ன எடுக்கலையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா கவுன்சிலிங்கை இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் டைப்பிங்கை ப்ரிஃபரன்ஸாக வச்சு உங்களுக்கு ஆள் எடுக்கலை மார்க்கை ப்ரிஃபரன்ஸாக வச்சு தான் எடுத்திருக்காங்க கவுன்சிலிங் நடக்கிறப்ப ஒருவேளை உங்ககிட்ட டைப்ரைட்டிங் முடித்த போத் ஹையர் முடிச்ச சர்டிஃபிகேட் இருக்குது அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றில் லோயராவது நீங்கள் முடிச்சிருக்கிறீங்க அந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உங்களுக்கு யூல் பி கிவன் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு அந்த முன்னுரிமை வழங்கப்படும் அவ்வளோதான் ஆனால் இந்த நேர்முகத் தேர்வுக்கு இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு செலக்ட் பண்ணுறதுக்கும் பண்ணாமல் போனதுக்கும் டைப்ரைட்டிங் ஒரு காரணம் இல்லை இந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்குமே நீங்கள் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை போஸ்ட்டில் சேர்ந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே டைப்பிங் கற்றுக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க க்ளியர் ரைட் இந்த ரெண்டு போஸ்ட்லேயும் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது எந்த போஸ்ட் இருக்குது அப்படின்னா ரெண்டே ரெண்டு போஸ்ட் மட்டும்தான் இந்த நாற்பத்தி ஏழு வேக்கன்சியும் வச்சிருக்கு इन द पोस्ट अबड़ी ना स्पेशल ब्रांच असिस्टेंट इन इंटेलिजेंस डिपार्टमेंट अध्यमरी स्पेशल ब्रांच असिस्टेंट इन स्पेशल ब्रांच असिस्टेंट इन इंटेलिजेंस डिपार्टमेंट इन इंटेलिजेंस डिपार्टमेंट अबड़ी நுண்ணறிவு பிரிவு சிறப்பு உதவியாளர் நுண்ணறிவு பிரிவு அது நிறைய பேருக்கு இந்த போஸ்டே என்னென்னு தெரியாமல் இருந்துச்சு இல்லைங்களா தெரிஞ்சுக்கோங்க நுண்ணறிவு பிரிவு சிறப்பு உதவியாளர் நுண்ணறிவு பிரிவு ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா சிறப்பு நுண்ணறிவு பிரிவின் உதவியாளர் சிறப்பு நுண்ணறிவு பிரிவின் உதவியாளர் அது சிறப்பு உதவியாளர் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டென்ட் இன் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நார்மலாக எஸ்பிசிஐடி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பெஷல் இன் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் எஸ்பிசிஐடின்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்பெஷல் பிரான்ச்சின் அசி கிரிமினல் இது வந்து குற்ற புலனாய்வுத்துறை சிறப்பு உதவியாளர் குற்ற குற்ற புலனாய்வுத்துறை சிறப்பு உதவியாளர் அப்படின்னு சொல்லுவோம் ரைட் ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த நாற்பத்தி ஏழு வேக்கன்சிஸ் இன்னும் ஃபில்லப் ஆகாமல் வெயிட்டிங்கில் இருக்கும் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சியை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா கண்டிப்பாக குரூப் டூவில் குரூப் டூ ஏவில் முனிசிபல் கமிஷனர் கொடுத்துருக்கறதால கண்டாயம் நிறைய பேர் வந்து பில்டிங் கொடுப்பாங்க குரூப் டூ ஏவுக்கு மூவ் ஆவாங்க டாப்பர்ஸ் போவாங்க அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டாப்பர்ஸ் இல்லாமல் அந்த குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டில் லீஸ்ட் ரேங்க்ஸ் கடைசி ரேங்க்கில் ஏதாவது ஒரு போஸ்ட்டு இது கிடைக்கும் அப்படிங்கிற ரேங்க்கில் இருந்தவங்க கூட இந்த போஸ்ட்டை கண்ணில் இருந்தும் இந்த வாய்ப்பை எடுக்காம அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பின்னாடி இருக்கிற நம்ம குரூப் டூஏல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அந்த போஸ்டிங் வந்து எடுத்துகிட்டு போனாங்க ஸோ இந்த போஸ்டிங்கு இவ்வளோ பேக்லாக் இப்போ வந்து நிற்கிறதுக்கு ஃபில்லப் ஆகாமல் இந்த பேலன்ஸ் நாற்பத்தி ஏழு வேக்கன்சிஸ் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா இந்த ஜாப்பு கம்ப்ளீட்டாக நியூ ஜாப்பு தெர் இஸ் நோ ப்ரிஃபரன்ஸ் தெர் இஸ் நோ ரெஃபரன்ஸ் ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் இல்லாதனால் நமக்கு அது ப்ரிஃபரன்ஸ் இல்லாமல் போயிடுச்சு ரொம்ப ரொம்ப புது போஸ்ட் அப்படிங்கிறதால இதனோட நேச்சர் எப்படி இருக்கும் இது ஆகுமா ஆகாதா இதுக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற நிறைய டவுட் எல்லாேருக்குமே இருந்துச்சு ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் இந்த போஸ்ட் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் பேசிக்காக இந்த போஸ்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்கிற குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது எனி டிகிரி குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி தான் அதுக்கடுத்தது ப்ரிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா டைப்ரைட்டிங்கு ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் இருக்குது பட் நாட் நவ் நாட் நவ் மீன்ஸ் இப்போ இமீடியட்டாக எனக்கு நான் டைப்ரைட்டிங் இருந்தால் தான் நான் போஸ்டிங்கே கொடுப்பேன் நீங்கள் டைப்ரைட்டிங் முடிச்சுருந்தால் தான் இந்த போஸ்டிங்கே எடுக்க முடியுமா அப்படின்னா இல்லை நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி முடிச்சு நீங்கள் ஜாயின் பண்ண டேட்டில் இருந்து ரெண்டு வருடத்திற்குள் நீங்கள் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும் ஒரு வேளை கவுன்சிலிங்கில் போகிறீங்க ரெண்டு பேர் ஒரே மார்க்கில் இருக்கிறீங்க அப்போ யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டைப் ரைட்டிங் போத் ஹையர் முடித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்போ போத் ஹையர் இல்லை சார் லோயர் முடிச்சுருக்கிறாங்க நான் வந்து நான் டைப்ரைட்டிங் அப்படின்னா அட்லீஸ்ட் லோயர் முடிச்சுட்றவனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ இங்கே வந்து ரைட்டிங்கை வச்சு நிறைய குழப்பம் இருக்குது இந்த டைப்ரைட்டிங் அப்படிங்கிறது இருந்தால் பரவாயில்ல ஆனால் இல்லைனாலும் கவலை இல்லை இந்த போஸ்ட்டை நீங்கள் இன்டர்வியூ நல்லா பண்ணி உங்கள் மார்க் இன்டர்வியூ மார்க் ரெண்டும் சேர்ந்து நல்ல மார்க் வரப்ப நீங்க டைப் ரைட்டிங் முடிக்கலனாலும் இந்த போஸ்டை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சோ இந்த ரெண்டு போஸ்ட்ல ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் இன்டெலிஜென்ஸ் சிறப்பு நுண்ணறிவு பிரிவின் உதவியாளர் அதே மாதிரி ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் குற்றப்புலனாய்வு துறை சிறப்பு உதவியாளர் அப்படிங்கிற இந்த ரெண்டு போஸ்ட்டும் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ரெண்டு போஸ்ட்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ரெண்டு போஸ்ட்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ரெண்டு பேர் ரெண்டு போஸ்ட்டுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டு ஒன்று இன்டெலிஜென்ஸ் இன்னொன்று எஸ்பிசிஐடி அப்படிங்கிறது தெர் இஸ் தெர் ஆர் டூ விங்ஸ் இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஸோ காவல்துறையில் இருக்கிற ரெண்டு பிரிவுகளின் கீழே தான் நீங்கள் வேலை செய்ய போறீங்க அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டுடைய பணி நேச்சர் பணி இயல்புகள் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஜாப்ஸ் சேம் தாங்க கிளியர் ரைட் அப்போ இந்த ஜாபோட நேச்சர்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த போஸ்ட்டை போன வாட்டி நம்ம ஏன் எடுக்கலை அப்படின்னா இந்த போஸ்ட் மேலே இருந்த ஒரு பயம் நம்பர் ஒன் அது என்ன பயம் அப்படின்னா இந்த போஸ்ட்டை முழுக்க முழுக்க யூனிஃபார்ம் போஸ்ட்டாக நிறைய பேர் நினச்சிட்டோம் இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு நாம் யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்ய வேண்டி வருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு வந்துச்சு ரெண்டாவது இந்த போஸ்ட்டை பற்றின விழிப்புணர்வு பெரிய அளவுக்கு இல்லை ஒரு அவேர்னஸ் ஒன்று இருந்துச்சு மூணாவது இந்த போஸ்ட்டு முழுக்க முழுக்க ஒரு புதிய போஸ்ட்டு இந்த போஸ்ட் இதுக்கு முன்னாடி எடுத்து நான் வேலை செஞ்சிட்ருக்குறேன் இந்த நல்லாயிருக்கும் அப்படின்னு ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு ஆள் இல்லை அந்த ரெஃபரன்ஸ் இல்லாததால் நமக்கு இந்த போஸ்ட் ஒரு ப்ரிஃபரன்ஸாக இல்லாமையும் போச்சு ஸோ இதுதான் இதுக்கான காரணம் ரைட் அப்போ இப்போ இந்த போஸ்டோட நேச்சர் தான் என்ன சார் ஸ்பெஷல் பிராஞ்ச் அசிஸ்டண்ட் இன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்பெஷல் பிராஞ்ச் அசிஸ்டன்ட் இன் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் என்ன தான் ஒர்க் நேச்சர் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறது இது ரொம்ப 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 கான்ஃபிடென்ஷியலான ஒரு போஸ்ட் அதாவது ரொம்ப அப்போ கான்ஃபிடென்ஷியல் அதிகம் அப்படிங்கிறப்பவே அங்கே என்ன வந்துடும் அந்த போஸ்ட் மேலே நிறைய ரெஸ்பான்சிபிள் வந்துடும் ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டிய ஒரு போஸ்ட் க்ளியர் அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னா நார்மலாக நம்ம பார்க்குற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் இருப்பாங்க அவங்க லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறாங்க டிராஃபிக் பார்த்துக்கிறாங்க மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க அதையும் தாண்டி உளவு பிரிவு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விங் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது உளவு பிரிவுன்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி சில குற்றங்கள் இயல்பாக கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப ஒரு சிறப்பு விசாரணைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்துக்கு சில குற்றங்கள் வந்து இட்டுக்கிட்டு போகும் அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு சிறப்பு விசாரணை ஒரு கமிட்டி ஒன்று வேணும் அதுதான் அந்த எஸ்பிசிஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு அப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குற்ற புலனாய்வு துறை ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறப்ப அது குற்ற துறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ உளவுத்துறையுடைய பணியும் குற்ற புலனாய்வு துறையுடைய பணியும் ரெண்டும் அதனுடைய நேச்சரில் அதுக்கான வேலைகள் வேற வேறையாக இருக்கலாமே ஒழிய ஆனா அந்த ரெண்டுக்கும் இருக்கிற பொதுவான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா ரெண்டும் ரொம்ப ரொம்ப ரகசியமான பணி உங்களுக்கு ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு மீதி இருக்கிற எந்த போஸ்டுக்கும் சப்ரிஜிஸ்டா இருக்குன்னு உங்களுக்கு டைப்பிங் இருக்கணும்னு சொல்லல ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு டைப் ரைட்டிங் இருக்கணும்னு சொல்லலை ஏன் இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டுக்கு உங்களுக்கு டைப்பிங் இருக்கணும் ஸ்பெஷல் பிராஞ்ச் அசிஸ்டன்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏன் டைப்பிங் இருக்கணும் அந்த டைப்பிங்கை மேண்டேட்ரி ஆகிறாங்க அட்லீஸ்ட் இப்போ இல்லைனா கூட குறைந்தபட்சம் ரெண்டு வருடத்துக்குள்ளே நீங்கள் அதை கற்று முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இது கான்ஃபிடென்ஷியன்ஸால் கான்ஃபிடென்ஷியலான ஒரு போஸ்ட்டு அந்த போஸ்ட்டில் நீங்கள் இன்டிபெண்ட்டாக வேலை செய்யணும் நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது உங்களுக்கு வரக்கூடிய அறிக்கைகள் நீங்கள் தயார் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் நேச்சராக இருக்க போகுது அதனால அந்த விஷயத்தை இப்போ ஒரு விஷயம் இருந்து நீங்கள் ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தயார் பண்ணுற வேலையை உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அரசு நினைக்கிது உயரதிகாரிகள் நினைக்கிறாங்க அதனால அந்த வேலையை ஒரு கான்ஃபிடென்ஷியலான வேலையை நீங்கள் இண்டிபெண்டாக செய்யணும் அப்படிங்கிறதால தான் அதுக்காக உங்களுக்கு டைப் ரைட்டிங் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் அப்போ இதுதான் ஓவராலாக இந்த போஸ்ட் இப்போ நான் ஒன் பை ஒன்னாக இந்த போஸ்டோட நேச்சர் என்னங்கிறது நம்ம பேசுவோம் இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது நான் யூனிஃபார்ம் போஸ்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறோம் ஆனால் போலீஸ் வேலை கிடையாது அதனால நமக்கு யூனிஃபார்ம் கிடையாது பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது இந்த வேலை ஒரு கிளரிக்கல் வேலை ஸோ நீங்கள் ஆஃபீஸ் டைப்பில் செட்டப் தான் டென் டூ சிக்ஸ் தான் ஆஃபீஸு இதெல்லாம் ஆஃபீஸு சார் டென் டூ சிக்ஸ் இருக்காது அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்குது இந்த டென் டூ சிக்ஸ் எப்போ இருக்காது அப்படின்னா உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் ஒரு கேம்ப் போகிறாங்க இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான இஷ்யூக்காக போகிறாங்க அந்த சமயத்தில் இஃப் தே வாண்ட் டு உங்கள் நீங்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் கூட இருக்கணும் மற்றபடி எல்லா நாளும் கூட இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பெரும்பாலான நாட்களில் பத்து டு ஆறு நேச்சரில் தான் அந்த ஜாப் இருக்கும் சில சமயங்களில் அது அரசு பணியில் இருக்கிற எல்லா துறைகளுக்குமே பொருந்தும் இரவு நேரங்களில் நம்ம இப்போ டெப்யூட் பண்ணுவாங்க டெப்யூட் பண்ணுற இடத்துக்கு போகணும் கேம்ப்புக்கு போகணும் நம்ம ஹையர் அஃபீசியல்ஸ் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல வர சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அங்கே போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது இது எக்ஸம்ஷன் பட் நார்மலாக இது ஒரு டென் டு சிக்ஸ் இருக்கிற ஒரு நேச்சர் ரெண்டாவது இது கிளரிக்கல் இது வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் போஸ்ட் அப்படிங்கிறத நல்லா கிளியராக வச்சுக்கோங்க சரி அப்போ இந்த இன்டெலிஜென்ஸ் செக்ஷன்ல நம்ம என்ன சார் எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்ப்போம் அவ்வளோ கான்ஃபிடென்ஷியல்னா இப்போ இந்த இன்டெலிஜென்ஸ் விங்கோட வேலை என்ன அதே மாதிரி இந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா இப்போ நாட்டில் உழவு பிரிவு அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இப்போ சமூக பதட்டம் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய கடமை நம்ம அரசு வந்து அதை சிறப்பாக செய்கிறாங்க அதுக்கு அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் வேணும் அடிப்படையாக இங்கே யாராவது ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க ஏதாவது விஷயங்களை கிரியேட் பண்றாங்களா எதுக்காவது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற எல்லாமே நமக்கு அரசுக்கு ஒரு அறிக்கையாக கொடுக்க வேண்டியிருக்கும் அது காவல்துறையுடைய முழு பொறுப்பு குறிப்பாக உளவுத்துறையோட முழு பொறுப்பு அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் கிளர்க்காக இருக்கீங்க ஸ்பெஷல் பிரான்ச்சில் அந்த அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த கிளரிக்கல் வேலை முழுசும் உங்களுக்கு வரும் நீங்கள் ஃபீல்டில் போய் எதையும் நோட்டீஸ் பண்ணி நீங்கள் உழவு பார்த்து அந்த பணிகள் இல்லை ஆனால் அதுக்குன்னு டெப்யூட் பண்ணப்பட்ட ஆஃபீஸர்ஸ் அந்த வேலையே அவங்ககிட்டேருந்து அது நேராக உங்கள் ஹேண்டுக்கு வரும் அது ரிப்போர்ட் ஆகி உங்கள் கை வழியாக தான் உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸுக்கு போய் சேரும் அப்படிங்கிறப்ப நீங்கள் அடிக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் இல்லை நீங்கள் ரெடி பண்ணுற அந்த ஒரு விஷயம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அது சோசியல் எலிமெண்ட்ஸை கரெக்ட் பண்ணுறதா இருக்கலாம் சோசியல் எலிமெண்ட்ஸ் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம் ஆன்டி நேஷ்னல் எலிமெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம் அதே மாதிரி கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து கிரைம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது மட்டும் அவங்க வேலையில்லை ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் அப்படிங்கிறதும் இவங்களோட டியூட்டி அதே மாதிரி இந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனு ரொம்ப இன்பர்சனாக நீங்கள் ஏதாவது ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்ட்டுக்கு உங்களை அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க உங்களால் வேறு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற பர்சனாக பண்ணக்கூடிய வெரிஃபிகேஷன் எமிக்ரேஷனு அதே மாதிரி எஸ்எச்ஆர்சி பெட்டிஷனு என்ஹெச்ஆர்சி பெட்டிஷன் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸில் இருந்து வரக்கூடிய பெட்டிஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக அரசு சார்பாக நம்ம பதில் கொடுக்க வேண்டியிருக்கோம் அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப கேஸ் ரிலேட்டடு டாக்குமெண்டேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான சில வழக்குகள்லாம் இருக்கும் அந்த வழக்குகள் சம்மந்தமான சில முக்கியமான விஷயங்களையெல்லாம் நம்ம டாக்குமெண்ட் பண்ண வேண்டியிருக்கோம் அந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்ஸு இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பெஷல் ப்ராஞ்ச் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறவங்க நாம் அதை பண்ணணும் அப்போ அதை பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும் அதுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரியணும் இவ்வளோ கான்ஃபிடென்ஷியலான விஷயம் அது ஒன்று உங்களுக்கு நேரடியாக வந்திருக்கலாம் இல்லை உங்களோட உயர் அதிகாரி வழியாக உங்ககிட்ட வந்திருக்கலாம் அதை அறிக்கையை தயாரித்து அனுப்ப வேண்டிய பொறுப்பு உங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறப்ப அதை கொண்டு போய் நீங்கள் இன்னொரு இடத்துக்கிட்டயோ இன்னொரு டைப்பிஸ்ட்டு கிட்டயோ இல்லை ஒரு ப்ரௌசிங் சென்டரையோ வச்சு நம்ம செய்ய முடியாது அப்போ ஹாவ் டு ஒர்க் இண்டிபெண்ட்லி அப்போ நீங்க சுதந்திரமாக நீங்கள் மட்டுமே வேலை செய்யணும் ஒரு வேலை அந்த ரொம்ப முக்கியமான விஷயம் வெளியே போகுது அப்படின்னா நூறு சதவீதம் அது உங்களால மட்டும்தான் போயிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு கான்ஃபிடண்டான வேலை ரைட் அப்போ ரொம்ப இதுல பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அரசு ஏன்னா அந்த பணியின் தன்மை அப்படி ரொம்ப முக்கியமான அறிக்கைகள் ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட்ஸ் அதை எல்லாத்தையும் நம்ம வேற எங்கேயும் வெளியில் கூடாது நினைக்கிற ஒரு விஷயம் அது உங்கள் கிட்ட மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவ்வளோதான் நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் தட் மீன்ஸ் நீங்களே ஒர்க் பண்ணணும் அவ்வளோதான் அதுக்காக தான் இந்த டைப்ரைட்டிங் அப்படிங்கிறது இந்த போஸ்ட்டுக்கு கட்டாயம் எப்படியாவது கற்றுக்கோங்க இப்போ இல்லைனா கூட நீங்கள் ரெண்டு வருஷம் கழித்து கற்றுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா இந்த போஸ்ட்டு இந்த போஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் தாங்க இந்த போஸ்ட் இருக்குது எஸ்பி ஆஃபீஸில் இருக்குது கமிஷனர் ஆஃபீஸில் இருக்குது எல்லா மாவட்டங்கள்லேயும் இருக்குது சென்னையில் தலைமையகத்துலேயும் இருக்குது இந்த போஸ்ட்டு இருக்குது ஆனால் இந்த போஸ்ட்டு இதனால் வரைக்கும் ப்ரமோஷனில் வரவங்களை மட்டுமே வச்சு ஃபில் ஆகிட்டு இருந்துச்சு இந்த போஸ்ட்டுக்கு நேரடி நியமனம் அப்படிங்கிறது இது வரைக்கும் செய்யப்படலை இந்த டைம் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி கால்ஃபரில் தான் இந்த போஸ்ட்டை டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க ஸோ டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் கொண்டுட்டு வந்ததால் இந்த கால்ஃபர் நமக்கு இந்த போஸ்டிங் வந்திருக்கு அதனால் டைரெக்டாக யாராவது நம்ம இதில் போயிருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நமக்கு ஈஸியாக தகவல் கிடைக்கும் அப்படின்னா அது கிடைக்காமல் போனதுக்கான காரணம் இதுதான் அப்போது முதல் டைமாக வந்திருக்குது அப்படிங்கிறப்ப அதில் சில ப்ளஸ்ஸும் இருக்கும் சில மைனஸும் இருக்கும் நமக்கு தெரிஞ்சது இருக்கும் தெரியாமல் இருக்கும் அது எல்லாத்தையும் நாம் தான் முடிவு பண்ணிக்கணும் க்ளியர் ரைட் இப்போ இந்த போஸ்ட்டில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறப்ப ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வேலைக்கு சேர்றீங்க இதுக்கு அடுத்தது என்ன ப்ரொமோஷன்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷன் வரும் அசிஸ்டண்ட் மேனேஜர் இது எல்லாமே பார்த்தா ஏதோ பேங்க்கில் மேனேஜர் வேலை மாதிரி தெரியும் ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட் ரைட் இந்த போஸ்ட் வரத்துக்கு மினிமம் பதினஞ்சு வருஷம் ஆகும் மினிமம் டென்னிலிருந்து ஃபிஃப்டீன் இருந்து பதினைந்து வருடங்கள் ஆகும் இந்த ஸ்பெஷல் பிரான்ச் இருந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் வர்றதுக்கு இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிறது குரூப் ஒன் கேடர் போஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிறது குரூப் ஒன் கேடர் போஸ்ட்டு இந்த போஸ்ட்டு டூ இதுக்கு வரத்துக்கு மினிமம் பத்துலேருந்து பதினைந்து வருடங்கள் உங்களுக்கு ஆகும் அதுக்கு அடுத்தது அசிஸ்டண்ட் மேனேஜருக்கு அடுத்தது மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதிலிருந்து மினிமம் இருந்து எட்டு வருஷம் ஆனால் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வரும் மேனேஜருக்கு அடுத்தது சீனியர் மேனேஜர் சீனியர் மேனேஜர் அதுக்கப்புறம் சீஃப் மேனேஜர் சீனியர் மேனேஜர் சீஃப் மேனேஜர் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜர் அடுத்தது மேனேஜர் அடுத்தது சீனியர் மேனேஜர் அதுக்கு அடுத்தது சீஃப் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்ட்டு பட் இந்த it ப்ரமோஷனுக்கு இட் வில் டேக் மினிமம் இருந்து 15 இயர்ஸ் மினிமம் டுவெல் இயர்ஸ் இல்லாமல் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் வராது அப்படிங்கிறது துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதுதான் இந்த ஹையராக இருக்குது இந்த போஸ்ட்டில் தான் நம்ம போகலாம் இந்த ஸ்பெஷல் பேனேஜர் அசிஸ்டண்ட்டுக்கும் இன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரைம் இதில் ரெண்டு பேர்த்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரே ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் அப்படின்னா செக்ரட்டரியேட்டில் செக்ரட்டரியேட்டில் தலைமை செயலகத்தில் ஹோம் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும் உள்துறை செக்ரட்டரியேட்டில் இருக்கக்கூடிய ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்என்சி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் எஸ்என்சி அப்படின்னா எஸ்னா என்னென்னா சீக்ரெட் அண்டு கான்ஃபிடென்ஷியல் சீக்ரெட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான துறை இந்த சீக்ரெட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல் இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது ஒர்க் ஆகிட்டு இருக்கிறது செக்ரட்டரியேட்ல இருக்கிற ஹோம் டிபார்ட்மெண்ட் தலைமைச் செயலகத்தின் உள்துறையை உள்துறையில் இருக்கும் அப்போ இந்த போஸ்ட்ல இருக்கிறவங்கள ஸ்பெஷல் பிரான்ஞ்ச் அசிஸ்டன்ட் இன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்பெஷல் பிரான்ஞ்ச் அசிஸ்டன்ட் இன் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள ஒரு டெப்டேஷன் கேட்பாங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணுமா இங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு டெப்டேஷன் கேட்பாங்க அந்த டெப்டேஷன் கேட்குறப்ப உங்களுக்கு வில்லிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹோம் டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி எஸ்என்சிக்குள்ளே நீங்கள் ஒர்க் ஆகிடலாம் பட் இதில் இருக்கிற ஒரே விஷயம் இந்த நூறு சதவீதம் சென்னையில் தலைமைச் செயலகத்தில் மட்டும்தான் வேலை அப்படிங்கிறப்ப நீங்கள் சென்னையில் மட்டும்தான் இருக்கணும் அதுக்கு வில்லிங் இருக்குது அப்படின்னா இது அருமையான ஒரு ஆப்ஷன் அப்போ இந்த டெபுடேஷன் வாய்ப்பு வர்றப்ப நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் கிளியர் அதுக்கு முன்னாடி அப்போ இந்த ஸ்பெஷல் பிரான்ஞ்ச் அசிஸ்டன்ட் இன் இன்டெலிஜென்ஸுக்கு டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது வாய்ப்பு இருக்குமா சார் அப்படின்னா நார்மலாக நீங்கள் போஸ்டிங் போடுறப்ப ஸ்பெஷல் பிரான்ஞ்ச் அசிஸ்டன்ட் இன் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுக்கு பெரும்பாலும் சென்னை ஆஃபீஸில் போடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் வாய்ப்புன்னு தான் நான் சொல்கிறேன் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலை பட் பெரும்பாலும் அது சென்னை ஆஃபீஸில் போடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதுவே ஸ்பெஷல் பிரான்ச் அஸ்டிஸ்டன்ட் இன் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு அது வந்து பெரும்பாலும் எல்லா மாவட்டங்கள்லேயும் மாவட்ட வாரியாக அந்த போஸ்டிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது ரெண்டும் நாளைக்கு நமக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் குவார்டர்ஸில் நீங்கள் கவுன்சிலிங் முடித்ததுக்கப்புறம் அவங்க ஆர்டர் போடுறப்ப தான் தெரியும் பட் ப்ராபலி அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம கெஸ் கிளியர் ரைட் அப்போ இதுதான் போஸ்ட்டு அப்போ இந்த போஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ போஸ்ட்டோட நேச்சர் தெரிஞ்சிருச்சு ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான வேலை ரொம்ப ரெஸ்பான்சிபிளான வேலை நல்ல சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு வேலை அப்போ ரெஸ்பான்சிபிளாகவும் கான்ஃபிடென்ஷியலாகவும் இண்டிபெண்ட்டாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் டைப்பிங் கேட்குறாங்க அப்போ இதெல்லாம் இதுதான் ஜாப்போட நேச்சர் இப்போ வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரியும் நாம் போலீஸ் இல்லை ஆனால் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறோம் நாம் போலீஸாக போய் நம்ம ஹையர் ஆஃபீஸரை பார்க்க மாட்டோம் ஆனால் ஆஸ் அ கிளரிக்கல் பர்சன் அந்த சீட்டோட ஃபுல் இன்சார்ஜாக நீங்கள் டெய்லியும் உங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸை பார்ப்பீங்க அப்படி ஒரு நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு வேலை அப்போ அந்த வேலைக்கு தான் நம்ம போக போகிறோம் அப்போ ஜாப் நேச்சர் தெரிஞ்சிருச்சு இதோட ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ப்ளஸ்ஸு நிறைய இருக்குது ப்ளஸ் என்ன அப்படின்னா நல்ல ஒரு சம்பளம் உங்களுக்கு வந்து பேசிக் சேலரி அப்படிங்கிறது இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா லெவல் பதினெட்டு லெவல் பதினெட்டில் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கொடுக்குறாங்க லெவல் பதினெட்டில் முப்பத்தி ஆறு தொள்ளாயிரம் உங்கள் பேசிக் சேலரி ஸோ இதுக்கு டிஏ போடுவாங்க ஹெச்ஆர்ஏ போடுவாங்க சிசிஏ போடுவாங்க எம்ஏ போடுவாங்க ஸோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு சேர்த்துறப்ப டிஏ வந்து இப்போ இப்போவே நாற்பத்தி ஆறு பர்சன்ட் வந்துருச்சு அந்த ஹெச்ஆர்ஏ உங்கள் சிட்டிக்கு பொறுத்து மாறும் சிசிஏ அண்டு எம்ஐ இதெல்லாம் போடுறப்ப இன் அண்ட் அரவுண்டு உங்களுக்கு மினிமம் டேக் ஹோம் அப்படிங்கிறது ஐம்பத்தி மூணாயிரூவா வரும் ஆல்மோஸ்ட் ஐம்பத்தி எட்டாயிரரூவா ஐம்பத்தி ஒம்பதாயிரரூவா உங்களோட கிராஸ் சேல்ரி இருக்கும் ஸோ உங்களோட டேக் ஹோம் சேலரியே உங்கள் கையில் எல்லா பிடித்தமும் போக உங்களோட மொத மாத சம்பளமே ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி மூணாயிரம் உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல போஸ்ட்டு முப்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தில் இருக்கக்கூடிய நல்ல போஸ்ட்டு லெவல் பதினெட்டுங்கிறது இது வெரி குட் போஸ்ட் ஏன்னா முன்னே நம்ம குரூப் டூ படிக்கிறவங்களுக்குலாம் நைன்த் த்ரீ ஸ்கேலில் ஒரு நல்ல வேலை வாங்கிடணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்கும் அப்போ அந்த நைன் த்ரீ ஸ்கேலில் இருக்கிற நல்ல வேலை இது அப்போ நல்ல சேலரி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது நான் கொஞ்சம் குள்ளமாக இருந்தேன் சார் குண்டாக இருந்தேன் ஓட முடியல கை ஏற முடியல எனக்கு ஆனால் போலீஸ் ஆகணும்னு ஆசை என்னால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக முடியல அப்படின்னு காத்திருக்கிற அந்த காவல்துறை மீது காதல் வைத்திருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸுக்கு இது பயங்கரமான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னால் நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நாளும் அன்றாட நடவடிக்கைகள் நீங்கள் பார்க்கறது பேசுகிறது பழகிறது எல்லாமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் ரைட் ஃப்ரம் த கான்ஸ்டபிள் இருந்து கமிஷனர் வரைக்கும் நீங்கள் தினம் பழகக்கூடிய இடம் அப்படிங்கிறது இந்த போஸ்டிங்கில் போகிறவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட தான் பழகுவீங்க ஏன்னா அவங்க தான் அவங்க தான் அவங்களுக்கு தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறப்ப இந்த காவல்துறைக்குள்ளே போகணும் ஆனால் ஏதோ காரணங்களால் என்னால் போக முடியலன்னு நினச்சவங்களுக்கு இது வந்து ஒரு சிறந்த வாய்ப்பு ரெண்டாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணும் ஆனால் ஒரு பயம் இருக்குது சார் அப்போ அந்த யூனிஃபார்ம் வேலை கிடையாது போலீஸோட வேலை கிடையாது ஆனால் போலீஸோட வேலை செய்கிறீங்க அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க யூனிஃபார்ம் கிடையாது மேக்சிமம் டைமில் டென் டு சிக்ஸ் தான் ஒர்க்காக இருக்கும் சில சமயத்தில் எக்ஸப்ஷனல் நமக்கு அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறப்ப மட்டும் நமக்கு கூடுதலான நேரத்தை நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் க்ளியர் ரெண்டாவது ரொம்ப ரகசியமான போஸ்ட்டு கான்ஃபிடென்ஷியலான போஸ்ட்டு எல்லா ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி ஒரு நார்மலான நான் வேலை நான் செய்யலை நான் கொஞ்சம் அட்வென்ச்சரலாக இருக்கேன் எனக்குள்ளே நிறைய இன்ட்ரஸ்டிங்காக இருக்குது இந்த வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை ஏன்னா நீங்கள் எல்லா நாளும் ஒரே விதமான கேஸஸை நீங்கள் டீல் பண்ண போகிறதில்ல ஒரே விதமான ரிப்போர்ட் அடிக்க போகிறதுல பல்வேறு விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க அது அது சம்மந்தமான பல்வேறு விஷயங்கள் உங்கள் டேபிளுக்கு வந்துட்டு போகும் அப்படிங்கிறப்ப அந்த வேலை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரெண்டாவது உங்கள் துறை உயர் அதிகாரிகளோட எஸ்பியோ கூட கமிஷனர் கூட ஐஜி கூட டிஐஜி கூட அது மாதிரி இந்த துறை உயர் அலுவலர்கள் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் ஹையர் அஃபீஷியல்ஸ் கூட டிராவல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அதே மாதிரி அந்த டியூட்டி ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு டியூட்டி நார்மலாக ஏதோ போனோம் ஏதோ வந்தோம் என்ன பண்ணோன்னே தெரியாமல் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்ல த்ரில்லிங்காக இருக்கக்கூடிய ஒரு டியூட்டி ஸோ இவ்வளோ விஷயம் இதில் ப்ளஸ் இருக்குது ரெண்டாவது முக்கியமானது உங்களுக்கு பெரும்பாலும் உங்கள் மாவட்டத்தில் அந்த வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டுக்குமே பெரும்பாலும் மாவட்டத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸ்பெஷல் பிரான்ஞ்ச் அசிஸ்டன்ட் இன் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் மேக்ஸிமம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது சென்னையாக தான் இருக்கும் அதனோட ஒர்க் பிளேஸ் சென்னையாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க பட் அது உறுதியாக தெரியல மற்றபடி அந்தந்த மாவட்டங்களில் அந்த வேலையை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது நான் சென்னையில் மட்டுமே வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க செக்ரடேரியேட்டில் எஸ்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நமக்கு எதாவது வாய்ப்பு கிடைக்கிறப்ப நீங்கள் அங்கே மூவ் ஆகிக்கலாம் அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது சரி அப்போ இதில் கான்ஸ் என்ன சார் என்ன விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணணும் எதை நம்ம முடிவு பண்ணணும் இதில் ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருக்கா அப்படின்னா நெகட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நெகட்டிவ்ஸ் மீன்ஸ் சில விஷயங்கள் அதெல்லாம் நிறைகள் அப்படின்னு சொன்னால் அந்த சில விஷயங்கள் நமக்கு செட் ஆகாத விஷயங்கள் இருக்கும் அப்படி என்ன அப்படின்னா ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் ரொம்ப இன்டிபெண்ட்டான ஒர்க் அப்படிங்கிறப்ப இதை யாருக்கும் நீங்க இந்த வேலையை டெபிட் பண்ண முடியாது உங்களுக்கு வந்த வேலையை நீங்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறப்ப அந்த டென்ட் டு ஒர்க் நல்லா ஒர்க்கு ஆக்குப்பைடாக இருக்கும் ஆக்குப்பைடான ஒர்க்காக இருக்கும் அதனால நமக்கு டேயில் நிறையா டைம் கிடைக்கும் வேறு ஏதாவது நம்ம பண்ணலாம் வேறு ஏதாவது எக்ஸாம்ஸுக்கு நம்ம படிக்கலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மேபி இந்த வேலை செட் ஆகாமல் போகலாம் அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் ப்ரொமோஷனுக்கான பீரியட் ரொம்ப அதிகம் மினிமம் பத்து வருஷம் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டேஜிலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அப்படிங்கிறது பத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் மினிமம் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் மேக்ஸிமம் அந்த ஸ்டேஜை கடந்து தான் உங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வரப்போகுது இன்னொன்று நியூ போஸ்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு புதிய பதவி அதனால் இதை பற்றி நமக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது எதையுமே நீங்கள் கெஸ்ட் பண்ணி ஒரு டிட்டர்மின்ட்டாக இப்போ லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் இருக்குது முனிசிபல் கமிஷனர் ஒரு போஸ்ட் இருக்குது ரெவென்யூ அசிஸ்டண்ட் ஒரு போஸ்ட் இருக்குது சப்ரிஜிஸ்டார் ஒரு போஸ்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒர்க் நேச்சர் உங்களுக்கு கிளியராக தெரியும் இதுதான் வேலை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணி கரெக்டாக போலாம் பட் இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கெஸ்ட் பண்ணி ரொம்ப கரெக்டாலாம் உள்ளே போயிட முடியாது கம்ப்ளீட்டாக நியூ போஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறதால வி ஹாவ் டு டு லேர்ன் வி ஹவ் டு மேக் ப்ராசஸ் ஸோ ஈஸிலி அப்படிங்கிறது நமக்கு போனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் ஸோ அதை எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுங்கிறத நாம் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த வேலை இதுதான் நேச்சர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட்டில் தான் முடியும் ஸோ இது வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக இதை யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னால் சார் நான் வந்து எனக்கு இந்த ப்ரிப்பரேஷன் நான் போதும் இதுக்கு மேலே நான் வேறு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரிலாம் ஐடியா இல்லை அப்படிங்கிறவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே எனக்கு நிறைய லவ் இருந்துச்சு ஆனால் போலீஸ் ஆக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி எனக்கு வேலை ரொம்ப போரிங்கான வேலையாக இருக்கக்கூடாது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் திருவிழா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் சென்னையிலே வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆப்டான போஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்ல சேலரி கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு ஸோ இது எல்லாமே இந்த போஸ்ட்டோட ப்ளஸ் அப்போ நாம் வந்து இதிலிருந்து நம்ம செய்ய முடியாத விஷயங்கள் சில மைனஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துருக்குறோம் ஸோ ஆக்குபைடாக இருக்கும் அப்படிங்கிறதால பெரும்பாலும் அடுத்த தேர்வுகளுக்கு உங்களுக்கு முழுமையாக நேரம் சில விட்டு படிக்கிறதுக்கான நேரம் கிடைக்காமல் போகலாம் ரெண்டாவது இந்த ப்ரொமோஷனுக்கு ஒரு ஸ்டேஜிலிருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிற ப்ரொமோஷன் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப லாங்காக இருக்குது இந்த ரெண்டு விஷயங்களை தவிர இந்த போஸ்ட்டில் இருக்கிற மீதி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சாதகமான விஷயங்கள் அதனால் இந்த இன்டர்வியூ ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு நல்ல ரேங்க் வரவங்க இந்த போஸ்டை எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த ஃபேக்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பேஸ் பண்ணி முடிவு பண்ணுங்கள் இதை தாண்டி வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் வழியாகவோ துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் வழியாகவோ உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அதையும் அனலைஸ் பண்ணுங்கள் தெளிவாக முடிவெடுங்க க்ளியர் ரைட் அப்போ இந்த போஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான ஒரு போஸ்ட் அப்படிங்கிறப்ப ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த இன்டர்வியூங்கிறது எல்லா போஸ்ட்டும் கலந்து அதனால அதனோட இன்டர்வியூ ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும் பட் இந்த வாட்டி நடக்கிற போஸ்ட்டு முழுக்க முழுக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான போஸ்ட் அப்படிங்கிறதால கட்டாயம் இதுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரம் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆங்கிள் நிறைய கேள்வி வரும் ஸோ அது மாதிரியான ப்ரிப்பரேஷனில் நீங்கள் ப்ரிப்பேராக போகணும் அப்படி தான் நம்ம வந்து இன்டர்வியூவில் நல்ல ஸ்லாட்டை வாங்க முடியும் போன வாட்டி இன்டர்வியூவில் முப்பது அப்படிங்கிறது அட்டன் பண்ண முன்னூற்றி இருபது முப்பது பேரில் வெறும் பன்னெண்டு பேருக்கு தான் ஃபுல் மார்க் முப்பது மார்க் கொடுத்துருந்தாங்க இருபத்தி ஏழே ரொம்ப ரேராக தான் போட்டாங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் எப்படியாவது நம்ம இன்டர்வியூ போஸ்ட்டு கேட்டகிரிகளும் நுழஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு அப்போ அதுக்கு இன்டர்வியூ மார்க் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு உங்களை தயார்படுத்துறதுக்கு இங்கே நம்ம சிக்ஷாலிருந்து ஸ்பெஷலான இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்கிற ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்மில் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் இன்டர்வியூ கைடன்ஸ் தேவைப்படுதோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டா கட்டாயம் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ இந்த இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராமுக்கு அப்புறம் உங்களுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக மாறிடும் கிளியர் இது சம்பந்தமாக உங்களுக்கு எந்த விவரங்கள் வேணும்னாலும் எங்கள் கீழே போயிட்ருக்கிற நம்ம ஆஃபீஸ் நம்பரில் நீங்கள் கூப்பிடுங்க உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக கிளாரிஃபை பண்ணுவாங்க அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஸோ எப்படியாவது குரூப் டூ இன்டர்வியூவில் போஸ்ட்டில் போயிடணும் அந்த ரேங்க்கில் உள்ளே இருக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த இன்டர்வியூ நல்லா பண்ணுங்கள் மார்க் இன்டர்வியூவில் கலந்துக்கோங்க நிறைய இன்சைட்ஸோடு போய் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி நல்ல ரேங்க் வாங்கி உங்களுக்கு பிடிச்சிருக்குது இந்த போஸ்ட் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த போஸ்ட் எடுத்துக்கோங்க ஆல் தி வெரி பெஸ்ட்